அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நிஜம் அறிவோம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வாவ் ஃபேக்ட்ஸ், அதாவது நம்மை வியப்பூட்டக்கூடிய சில வகையான உண்மைகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமியில் இருக்கக்கூடிய மண்ணை ஒரு கைப்பிடி அளவு நாம் எடுத்து வச்சு அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையான 760 கோடி மக்களை விட அதிக அளவு நுண்ணுயிரிகள் வந்து அந்த ஒரு கைப்பிடி மண்ணில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமும் அவனுடைய மூளை அந்த கடைசி 7 நிமிடங்கள் வந்து உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 நிமிடங்களில் அந்த மூளை அந்த மனுஷன் வாழ்ந்த வாழ்நாளில் அவனுக்கு முக்கியமான நாட்களாக, முக்கியமான நிகழ்வுகளாக என்னென்ன இருந்துச்சோ அதை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கழுகுடைய பார்க்கும் திறன் வந்து மிக மிக கூர்மையானது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எந்த அளவுக்கு கூர்மையானது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு கழுகுடைய பார்க்கும் திறன் கிடைச்சது அப்படின்னா, அந்த மனுஷன் 10 மாடி உயர கட்டடத்தில் இருந்து நின்று கீழே தரையில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை கூட மிக தெளிவாக, நல்ல எந்த ஒரு தடையும் இல்லாமல் கிளியராக பார்த்து படிக்க முடியும். அந்த அளவுக்கு பார்வை திறன் அப்படிங்கிறது அந்த மனுஷனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த கழுகுடைய பார்வை திறன் எந்த அளவுக்கு கூர்மையானதாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். டேலியன் என்ற ஒரு உலோகத்துடைய உருகும் திறன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, 29.76 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உலோகத்தை நம்மளுடைய உள்ளங்கையில் நாம் எடுத்து வச்சோம் அப்படின்னாலே உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சூட்டின் மூலமாகவே இந்த உலோகத்தை முழுவதுமாக உருக்கிவிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்திலேயே 3 இதயம், 9 மூளை, அதே போல் ரத்தம், நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்தோன்னா கடல்வாழ் உயிரினமாக இருக்கக்கூடிய ஆக்டோபஸ் மட்டும்தானா. 2010 சைனாவுடைய ஹைவேயான ஒன்டனில் ஏற்பட்ட சாலை நெரிசல் கிட்டத்தட்ட 10 நாட்கள் வரைக்கும் அப்படியே அதே சூழ்நிலையில் இருந்திருக்குது. இந்த சாலை நெரிசலில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரைக்கும் டிராஃபிக் ஜாம் ஆகிருக்குது. இந்த மாதிரி ஜாம் ஆனதுனால இந்த சாலை நெரிசல் வந்து கிளியர் ஆகிறதுக்கு 10 நாட்கள் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10 நாட்கள்லையும் ஒவ்வொரு வாகனமும் ஒட்டுமொத்தமாக நகர்ந்த தூரம் அப்படின்னு பார்த்தோம்னாலே அது 1 கிலோமீட்டர் மட்டும்தான் ஒரு நாளைக்கு நகர்ந்திருக்குமா. அந்த அளவுக்கு மிக மெதுவாகத்தான் இந்த டிராஃபிக் வந்து கிளியர் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நாசாவில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள், அந்த விஞ்ஞானிகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 5 பேரில் ஒருத்தர் வந்து இந்தியராக இருக்கிறாங்க அப்படின்னும், அதே போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், ஒட்டு மொத்த மருத்துவர்களில் 28% பேர் வந்து இந்தியர்கள் தான் அந்த நாட்டில் மருத்துவர்களாக இருக்கிறாங்க. மனித உடல்லேயே ரத்தம் பாயாத ஒரு உடல் பாகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய கருவிழிகள் தான். இந்த கருவிழிகள் வந்து ரத்தம் பாயாமல் இருக்கும் பொழுது அதுக்கு தேவையான ஆக்சிஜனை எப்படி எடுத்துக்குது அப்படின்னா, பகல் நேரத்தில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றிலிருந்து அதுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்குது. இதுவே இரவு நேரத்தில் நாம் கண்களை மூடி தூங்கிடுறோம் அப்படிங்கும் பொழுது அந்த கண் இமைகளில் இருக்கக்கூடிய சில துவாரங்களின் வழியாக அதற்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்குமா. ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிறது அணுகுண்டால முழுவதும் பாதிக்கப்பட்ட நாடுகள் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சின் அளவு முன்பு இருந்ததை விட படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி படிப்படியாக குறையறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இப்படி படிப்படியாக குறையறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதன் முதல்ல இந்த 2nd உலகப் போரில் அணுகுண்டு வந்து இந்த 2 நாடுகளில் விழும் பொழுது, அணுகுண்டு மேலே விண்வெளியில் இருக்கும் பொழுதே, அதாவது வளிமண்டலத்தில் இருக்கும் பொழுதே வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த பூமியில் விழுந்தது. அதனால் ஹிரோஷிமா நாகசாகியில் இந்த கதிர்வீச்சினுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையுது. அப்படி இல்லாமல் சப்போஸ் அந்த அணுகுண்டு வந்து பூமியில் விழுந்ததுக்கு அப்புறமா வெடிச்சிருந்தது அப்படின்னா, இன்னமும் இந்த ஹிரோஷிமாவும் நாகசாகியும் இன்னும் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற தகுதி இல்லாத இடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கரப்பன் பூச்சியால தலை இல்லாமலே கிட்டத்தட்ட சில வாரங்கள் வரைக்கும் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மற்ற உயிரினங்களைப் போல அல்லாம இந்த கரப்பாம்பூச்சி அவருடைய உடல் முழுவதும் இருக்கக்கூடிய
சில வகையான குழாய்களின் மூலமாக சுவாசிக்குது. அதனால சில வாரங்கள் அதனால உயிரோட இருக்க முடியும். இந்த சில வாரங்கள் கழிச்சு கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கழிச்சு இந்த கரப்பான்பூச்சி இறந்து போயிடும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு சுவாசிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் தலை இல்லாம அதனால தண்ணீரோ உணவோ எதுவுமே வந்து அருந்த முடியாது. அதனால 2 வாரங்கள் கழித்து இந்த கரப்பான்பூச்சி இறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யாவுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது பூமியிலேயே மிகப்பெரிய கண்டம் அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்துடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்போட ஏறக்குறைய சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜோகன் டோப்ரேடியர் என்பவர் 1823 லைட்டரை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த லைட்டர் வந்து தீக்குச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பு 3 வருடங்களுக்கு முன்பே வந்து கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. 3 வருடங்கள் கழித்து தான் ஜான் வாக்கர் என்பவரால 1826 இந்த தீக்குச்சி கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா நாம அதிக அளவு புழக்கத்துல தீக்குச்சி தான் வச்சிருக்கோம். இப்போதான் ரீசெண்டா இந்த லைட்டர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி எதையாவது வந்து நம்ம எரிக்கிறோம். செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்யறதுக்கு அமெரிக்கா செலவு பண்ண அமௌண்ட்டை விட இந்தியா வந்து செவ்வாய் கிரகத்தில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு செலவு பண்ண அமௌண்ட்டு அளவு வந்து ரொம்ப குறைவு. அதாவது அமெரிக்காவை காட்டிலும் 10 மடங்கு குறைவாகத்தான் இந்தியா செலவு பண்ணியிருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2013 மங்கல்யான இவங்க விண்வெளி கிரகத்துக்கு அனுப்புறதுக்கு இந்தியா செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 480 கோடிகள் மட்டும்தான். ஆனா அமெரிக்கா அதே வருஷத்துல மேவன் என்ற ஒரு விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பி செவ்வாய் கிரகத்தை சோதிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட செலவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4328 கோடிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஏறக்குறைய இந்திய மதிப்பை விட 10 மடங்கு அதிக அளவு பணம் வந்து அமெரிக்கா செலவு பண்ணியிருக்குது. ஒரு புயல் உருவாக்குது அப்படின்னா அந்த புயல் உருவாகி ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் எல்லாம் முடிஞ்சு அதற்கப்புறமா இந்த புயல் வந்து சாந்தமாகிறது. இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த புயலுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 10,000 அணுகுண்டுகளுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்குமோ அந்த அளவுக்கு ஆற்றல் இந்த புயலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஒரு புயல் 1 வாரம் வரைக்கும் கூட வலுவிழக்காமல் இருக்க முடியும். அதனாலதான் புயல் வந்து தாக்குது அப்படிங்கும் பொழுது அவ்வளவு வீரியமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நீல திமிங்கலத்தின் இதயத்துடைய எடை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 100 to 120 கிலோ எடை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது சராசரியா எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, நன்கு வளர்ந்த உயரமா வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களுடைய எடை முழுவதும் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு எடை ஒரு திமிங்கலத்துடைய இதயத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வியப்பூட்டக்கூடிய சில உண்மைகளை கேட்டது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிஜமறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.